உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அப்பா, ஃபோன் அடிக்குது. யாருன்னு எடுத்து பேச வேண்டியதானம்மா? அப்பா, மத்த கால்னா அட்டெண்ட் பண்ணி பேசியிருப்பேன். கால் பண்றது பரமேஸ்வர் ஐயா. எப்படி மறக்க முடியும் ராமசாமி? மறக்க கூடியவங்களா இருந்தா நமக்கு தெரியாமலே மறந்துடுவோம், மத்தவங்களா இருந்தா நமக்கு தெரியாமலே ஞாபகத்துல வச்சிருப்போம். அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே ஒன்னொன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்க எனக்கு அந்த மாதிரி தான் ஐயா. இது நீங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையா? யாருக்குமே யாரும் வாழ்க்கை கொடுக்க முடியாது, வழிதான் காட்ட முடியும். நான் அப்படிதான் காட்டினேன், நீங்க அதுல நல்லபடியா போயிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆமா, ஊர் எப்படி இருக்கு? ஊர் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன, இப்ப விஞ்ஞானம் கொஞ்சம் உள்ள வந்திருக்கு. சரி, நாங்க எல்லாரும் அங்க வரலான் இருக்கோம். இங்கயா? ஆமா, அங்கதான். அதான் ஜமீன் வீட்டை யாராவது வச்சு சுத்தம் பண்ணி வைக்க சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். ஐயா, யாரோ என்னையா யாரோ, அதெல்லாம் என் பொண்ணு ஆனந்தி பாத்துக்குவா ஐயா. அவ சின்ன பொண்ணு, அவளை எதுக்காக அதெல்லாம் பண்ண சொல்றீங்க? அவதான் அந்த வீட்டையே பாத்துட்டு இருக்கா, நானே சரி வர போறதில்ல. சரி, துணைக்கு வேணா வேற யாராவது வச்சு சுத்தம் பண்ண சொல்லுங்க. நீங்களும் கூட மாட இருந்து கொஞ்சம் பாத்துங்க. ஐயா, நான் பாத்துக்கிறேன் ஐயா. அப்புறம் என்னைக்கு வர்றீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா காய்கறி எல்லாம் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருவேன். நாளை காலையில புறப்பட்டு வரோம் ராமசாமி. சரிங்க ஐயா. அப்புறம் ஊர்ல அது சரி சொல்லுங்க ஐயா. போன்ல வேணாம், நேர்ல வந்து பேசுறேன். சரிங்க வச்சுட்டா? சரிங்க ஐயா. என்னப்பா சொல்றாங்க? ஒண்ணு இல்லம்மா, ஜமீன் ஐயா குடும்பத்தோட நாளைக்கு இங்க வராராம். அதான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வைக்க சொன்னாரு. அவர் ஊருக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுப்பா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்திருக்காரு. சரிம்மா, அவங்க வராங்கல்ல, ஜமீன் வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கியா? அவ்வளவுதானப்பா, நான் பாத்துக்கிறேன். அம்மா. என்னப்பா? அவங்க வர்ற விஷயத்த பெரியம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறியா? ஐயோ, அந்த கிழவி கிட்ட யாரால போய் சொல்ல முடியும்? அது மட்டும் என்னால முடியாதுப்பா, அத சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ தானம்மா அவங்கள பாத்துக்கிற. அது கிட்ட நான் படுற பாடு இருக்கே, அது எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். சரிம்மா, நானே வந்து சொல்லிடுறேன், வா. என்ன ராஜா இப்படி கேக்குற? அஞ்சலி உன் பொண்டாட்டி, நீ வர்றப்ப அவ வராம இருந்தா எப்படி? அத்த, ராஜா சொல்றதும் சரிதான், அவெல்லாம் வேண்டாம். இது நம்ம குடும்பத்து பூஜை, நாம் எல்லாரும் போவோம். ஐஸ்வர்யா, அவளும் நம்ம குடும்பத்து பொண்ணு தானே, அவளும் வரட்டும்மா. அவ வேண்டாம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அவ வீட்டுல இருந்து வீட்டை பாத்துக்கட்டும், எல்லாரையும் எல்லா இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. புரியாம பேசாத கௌரி, குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க போறோம்னா யார் வராங்களோ இல்லையோ அந்த வீட்டு மருமக கண்டிப்பா வரணும். அடுத்த சந்ததி அவளை நம்பித்தான் இருக்கு. அத்த, அவ வந்தா நான் வரல, அவளையே கூட்டிட்டு போங்க. ஐஸ்வர்யா இருமா. மா, ஐஸ்வர்யா சொல்றபடி கேளுங்கம்மா. ஏம்மா? பரமேஷ், ஐஸ்வர்யா தான் புரியாம பேசுறானா, நீ இப்படி பேசலாமாப்பா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அஞ்சலி யாரு? ராஜாவோட பொண்டாட்டி.
ராஜா இந்த குடும்பத்தோட வாரிசு. அவன் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ண போறோம். அப்படி போறப்போ ராஜா வந்தா அஞ்சலியும் தானே வரணும். ஊர்ல ராஜாவோட பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ, எப்படி சமாளிப்ப? பாட்டி பேசாம அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். யாருக்கு என்ன தெரிய போகுது? மகத்தி, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைக்காத. யாருக்கு பொங்கல் வைக்க போறமோ அந்த சாமிக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட கோபதாபத்தை இந்த மாதிரி விஷயங்கள்ல தூக்கி ஓரமா வச்சுட்டு தான் செய்யணும். இல்லைன்னா அதை செய்யாமலே இருக்கலாம். ஒருத்தங்க மனச கஷ்டப்படுத்திட்டு செய்யற எந்த காரியமும் பலன் கொடுக்காது பரமேஷ். இல்லைன்னா பொங்கல் வைக்கிறனால தள்ளி வச்சிடலாம். ராஜா அஞ்சலியோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். முற்றுப்புள்ளினா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்கள்லாம் போய் பழையபடி சந்தோஷமா ஒத்துமையா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம அவங்கள கூட்டிட்டு போலாம். அதெல்லாம் நடக்காது பாட்டி. வாய் மூடு. நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன். இது எங்க குடும்பத்து பூஜை. இதுக்கு நீயும் உங்க அம்மாவும் வர்றது தப்புன்னு சொன்னா அத உங்களால ஏத்துக்க முடியுமா? அதே மாதிரிதான் அவளுக்கும் இருக்கும். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஐஸ்வர்யா, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேளு. அஞ்சலி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோ இல்லையோ, அவ கழுத்துல ராஜா தொட்டு தாலி கட்டியிருக்கான். அந்த பந்தத்துக்காக அவளையும் நாம ஊருக்கு கூட்டிட்டு போறதா நியாயம்னு நான் சொல்லுவேன். சரி, நீங்க சொல்ற மாதிரி அவன் தாலி கட்டின பாவத்துக்காக கூட்டிட்டு போலாம். ஆனா அங்க போய் இந்த வீட்டு மருமகன் நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஆட்டம் போட்டா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அவ என்னைக்குமா அப்படி நடந்திருக்கா? இன்னைக்கு நடக்கிறதுக்கு அதெல்லாம் அவ பாத்துப்பாமா. அஞ்சலி, இங்க வாமா. நீ எங்க கூட கோவிலுக்கு வர, போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாமா. நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன் பாட்டி, எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. கிழவிக்கு திமிரை பாத்தியாடி, நாம வரக்கூடாதா அவ வரணுமா?